வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மூக்கிரட்டை மூலிகையின் மருத்துவ பயன்களை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து பொதிகையடி. இந்த பொதிகையடியில் வந்து இந்த மாதிரி வளர்ந்துருக்க எல்லா செடிகளுமே வந்து நம்ம வந்து குப்பை செடிகள்னு நினைக்கலாம். ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பொதிகையடியில் முளைக்கிற எல்லா செடிகளுமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு மூலிகை தான். ஏன்னா இது வந்து அகஸ்தியர் வந்து வாழ்ந்த இடம் இது. அதனால் வந்து இதில் இருக்கிற ஒரு செடிகளை கூட நம்ம வந்து குப்பை செடிகள்னு தூக்கி போட முடியாது. எல்லாமே ஒரு மருத்துவம் குணம் வாய்ந்த செடிகள் தான். இப்போ இதில் வந்து நான் உங்களுக்கு என்னென்னா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது, மூக்கிரட்டை. மூக்கிரட்டைனா என்னது அப்படின்னா, மூக்கிரட்டையோட மூலிகையோட மருத்துவ பயன்களை நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ மூக்கிரட்டை கீரைனா எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன், வாங்க பார்த்துடலாம். இப்போது மூக்கிரட்டை கீரை வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது எங்கள் வீட்டு எங்கள் வீட்டுக்கு வெளியிலே வந்து நிறைய குப்பை செடிகள் மாதிரி இருக்குது. அதில் தான் வந்து நாங்கள் மூக்கிரட்டை கீரைன்றதை கண்டுபிடிச்சோம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு அந்த மூக்கிரட்டை கீரையை வந்து நான் காட்டுறேன். இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து குப்பை செடிகள் தான். இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து குப்பை செடிகள் தான். இந்த குப்பை செடிகளுக்களை வந்து நடுவில் வந்து மூக்கிரட்டை கீரையும் வளருது. இந்த மூக்கிரட்டை கீரை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதோ பாருங்கள், இலைகள் எல்லாமே வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து கொடி மாதிரி போகும். அதை மூக்கிரட்டைனா என்னது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். மூக்கிரட்டைன்றது ஒரு கீரை வகைகள். பலரும் வந்து அறியாத இந்த மூக்கிரட்டை கீரையை வந்து நான் இப்போ அதனுடைய பயன்களை பற்றி சொல்ல போகிறேன். முதல் மூக்கிரட்டை கீரைன்றது இந்த இதோ பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து இந்த மாதிரி வயலட் கலர் பூ வந்து இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், வயலட் கலர் பூ வந்து இருக்கும். இது எல்லாமே வந்து கொடி மாதிரி தான் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டுருக்கு, இது பாருங்கள், இந்த மாதிரி வந்து கொடி மாதிரி போகும். இந்த மாதிரி சாலையோர பகுதிகளில் வந்து இது வந்து அப்படியே நிறைய படர்ந்து வந்து காணப்படும். இதோ பாருங்கள், இந்த இதில் கூட பாருங்கள், இதோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் மூக்கிரட்டை கீரை. இது வந்து குப்பை செடின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எடுத்து தூர போட்டுறாதீங்க. இது வந்துடைய இதனுடைய மருத்துவ பயன்களை வந்து நான் சொல்கிறேன். இதில் இந்த மாதிரி வந்து வயலட் கலரில் கத்திரிப்பு கலரில் வந்து இந்த மாதிரி பூ இருக்கும். இதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இது ஃபுல்லாகவே வந்து குப்பை செடிகள்னு நினச்சி நாங்கள் இவ்வளோ நாள் இருந்தோம். ஆக்சுவலாக வந்து எங்கள் பாட்டிக்கு வந்து எங்கள் பாட்டி நிறைய எங்கள் பாட்டியோட அப்பா வந்து ஒரு வைத்தியர். அவங்களுக்கு வந்து நிறைய மருத்துவ குறிப்புகள் வந்து நிறையவே தெரியும். அவங்க வந்து அவங்க இப்போ இல்லை, ஆனால் அவங்க இருக்கும்போது வந்து ஒவ்வொரு செடிகளுமே பார்த்து இது இந்த மூலிகை அந்த மூலிகைன்னு கரெக்டாக சொல்லுவாங்க. அப்படி வந்து சொன்னதில் ஒன்று தான் வந்து இந்த மூக்கிரட்டை. இது வந்து முன்னாடி வரைக்கும் நாங்கள் இதெல்லாம் வந்து தெரியாமல் வந்து எல்லாமே வந்து பிடுங்கி போட்டுட்டோம். ஆனால் இதனுடைய பயன்கள் தெரிஞ்ச போய் தான் வந்து இது இப்படி குப்பை செடிகள்லேயும் இந்த மாதிரி மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகைலாம் இருக்குதா அப்படின்றது இங்கே தான் தெரியும் ஃபுல்லாகவே. இப்போது வந்து மூக்கிரட்டைனா என்ன, மூக்கிரட்டை வந்து எதுக்கெல்லாம் பயன்படுது, நமக்கு என்ன நன்மைகளை தருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அந்த இது வந்து ஒரு களை செடின்னு சொல்லி நிறைய விவசாயிகள் வந்து இதை வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் மனிதர்களுக்கு வந்து இந்த மூலிகை வந்து எவ்வளோ ஒரு நம்மளோட ஆயுள வந்து காக்கிற மூலிகையாக விளங்குதுன்றது நிறைய பேருக்கு தெரியாது. இருக்கும் இது வந்து சாரணத்தி என்று இதை வந்து இன்னொரு பேர் வச்சு வந்து அழைப்பாங்க. இந்த மூக்கிரட்டையை வந்து சாரணத்தி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இப்போ உள்ள கொரோனா காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து உண்மையிலேயே வந்து எந்த மூலிகையை சாப்பிட்டா நமக்கு வந்து சரியாகும், கொரோனான்றது எது மூலியமாக வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தலான்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம மூலிகை தேடி தான் போயிட்டுருக்கோம்னு சொல்லலாம். ஆனால் இந்த மூக்கிரட்டை வந்து நம்ம உடலுக்கு தேவையான எதிர்ப்பு சக்தியை வந்து இது வந்து கொடுக்குது. இப்போ உள்ள கொரோனா காலங்கள்லாம் வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நிறையவே வேணும். அதனால் வந்து பலரும் அறிந்திருக்காத இந்த மூலிகையை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது உங்கள் வீட்டு பக்கம் கிடச்சதுன்னா கண்டிப்பாக இதில் வந்து எப்படி கஷாயம் பண்ணணுன்ற அந்த ஒரு டிப்ஸையும் நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இது வந்து நம்ம உடலில் இருக்கிற நச்சுகள் எல்லாம் வெளியேற்றுது. இதனுடைய இலைகள் வந்து 10க்கும் மேற்பட்ட அமிலோ அமிலங்கள், வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் போன்றவ வந்து இதில் இது நிறைஞ்சிருக்குது. இந்த மூக்கிரட்டை செடி வந்து கல்லீரல் பிரச்சனை இருக்கும் இல்லையா, கல்லீரல் அப்புறம் சிறுநீரகம் இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் எல்லாம் வந்து இது வந்து முழுவதுமாக வந்து குணப்படுத்துது. மூக்கிரட்டை வந்து நம்ம உடலில் வந்து இறங்கும் போது அங்கே இந்த வாத வியாதிகள்னு சொல்லுவாங்க அது, அப்புறம் வந்து இரத்த சொகையால் ஏற்படும் வந்து உடலில் வந்து வீக்கம் ஏற்படும் அது, அதுக்கப்புறம் இந்த மூச்சு அதாவது என்ன சொல்கிறது இந்த கல்லீரல் மஞ்சக்காமலை இதிலெல்லாம் வந்து பாதித்தவங்களுக்கெல்லாம் கூட இந்த வந்து இந்த இந்த சூப்பு வச்சு கொடுக்கலாம். நிறைய பேர் வந்து இப்போ கொரோனாவில் வந்து சிகிச்சை எடுத்து வீட்டில் வந்து அந்த நுரையீரல் பாதித்து நிறையவே வந்து அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக கொரோனா வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து சிறுநீரகம் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கும்.
நுரையீரலும் வந்து அவங்களுக்கு ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கும். அதுக்கெல்லாம் வந்து இது ஒரு நல்ல சூப்பாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து கேன்சர். கேன்சருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்லவே ஒரு மருந்து. கேன்சர் வந்து ப்ராப்ளம் இருக்கவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை டெய்லி வந்து நீங்கள் சூப்பு வச்சு குடிக்கலாம். உடலுக்கு வந்து ரொம்பவே நல்லது. அடுத்தது வந்து நம்ம உடலில் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். இந்த சூப்பை காலையில் குடிச்சிங்கன்னா ரொம்ப ஒரு 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 உற்சாகமாக இருக்கும். நமக்கு வந்து காலையில் நம்ம ஒரு கிளாஸ் வந்து சூப்பு வச்சு குடிக்கிறதுனால நம்ம வந்து மலச்சிக்கல்லிருந்து நமக்கு வந்து விடுதலை கிடைக்குது. அப்புறம் சுவாச பாதிப்புகள், அதாவது நிறைய பேருக்கு வந்து இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் வந்து அந்த சுவாச பாதிப்புகள்லாம் வந்து ரொம்பவே வந்து சரியாக இருக்காது. அதெல்லாம் வந்து இது வந்து சரிப்படுத்துது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதனுடைய வேர் இருக்குது பாருங்கள், அதாவது உங்களுக்கு இருங்க காட்டுறேன். இதோ பாருங்கள், இதுதான் மூக்கிரட்டையினுடைய வேர். இந்த வேரை வந்து நல்லா வந்து இடிச்சிடணும். இந்த வேரை வந்து குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் நல்லாவே வந்து இந்த வேரை இப்படி எடுத்துட்டு இந்த மாதிரி வேர் இந்த வேரை வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு இதை வந்து என்ன பண்ணணும்னா நல்லா வந்து இடித்து விளக்கெண்ணெயில் போட்டு காய்ச்சி காலையில் வெறும் வயிற்றில் வந்து நம்ம குடித்து வந்தோன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு அதாவது மோஷன் ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல வந்து ஒரு வயிற்றுப்போக்கு ஏற்படும். நம்ம வந்து மாதத்துக்கு ஒரு தடவை வந்து நமக்கு வந்து வயிறை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் வந்து இது ரொம்பவே உதவுது. அந்த மாதிரி பண்ணலாம். அப்புறம் வேறு என்ன இதில் பயன்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சளியை கூட வந்து விரட்டுது. இந்த தைராய்டு பிரச்சனை இருக்கவங்கெல்லாம் வந்து இதை டெய்லி இந்த சூப்பை குடிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது. தைராய்டு வந்து குறையும். இப்போ நம்ம எல்லாருமே வந்து உடல் பருமன், இந்த இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய வந்து பீஸா பர்கர் நம்ம சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே வந்து நிறையவே வெயிட் போடுது. அந்த மாதிரி வந்து வெயிட் போடு உடல் பருமனால் கஷ்டப்படுறவங்கலாம் டெய்லி இந்த சூப்பு காலையில் குடிச்சிங்கன்னா நல்லாவே வந்து வெயிட் லாஸ் ஆகுது. இது நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த மூக்கிரட்டைக்கு இடையேறின பயன்கள் வந்து. அப்புறம் இந்த உடல் பருமனால் கஷ்டப்படுறவங்க, அப்புறம் இந்த சிறுநீர் பாதையில் வந்து தொற்று ஏற்படும் இல்லையா, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நிறைய பேர் வந்து யூரின் இன்ஃபெக்ஷன்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி வந்து சிறுநீர் பாதை தொற்று அது இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இதை டெய்லி நீங்கள் சூப் எடுத்து குடிச்சிங்கன்னா ரொம்பவே வந்து அந்த அதனுடைய பயன்களை நீங்கள் வந்து கூடிய சீக்கிரமே வந்து நீங்கள் பார்ப்பீங்க எப்படி இருக்குன்னு. அப்புறம் இந்த கண்ணில் ஏற்படுற நோய்கள், அப்புறம் இதயத்தில் ஏற்படுற நோய்கள், இந்த மாதிரி வந்து மூக்கிரட்டை வந்து இந்த மாதிரி பறிச்சிருக்கேன். இதுதான் நம்ம இப்போ சூப்பு போட்டு காட்ட போகிறேன். ஓகே, இன்னும் ரெண்டு மூணு பறிச்சிடலாம். இந்த மாதிரி வந்து நான் பறித்து எடுத்திருக்கேன். இதில் எப்படி சூப்பு பண்ணணும்னு சொல்லி நான் காட்டுறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இதோ மூக்கிரட்டை கீரை வந்து நான் பறிச்சுட்டு வந்திருக்கேன். இதில் வந்து எதுவுமே வந்து வேஸ்டேஜ் கிடையாது. இந்த தண்டாகட்டும் வேராகட்டும் இந்த இலைகளாகட்டும் எல்லாமே எல்லாத்துலேயுமே வந்து நிறைய சத்துக்கள் இருக்கிறது. இதை வந்து நம்ம அப்படியே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு குட்டி குட்டியாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து இப்போ நீங்கள் எத்தனை பேருக்கு இப்போ ரெண்டு பேருக்கு அப்படின்னா ரெண்டு பேருக்கு வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மூக்கிரட்டையை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம், ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம், இது ரெண்டையும் வந்து நம்ம சம அளவு எடுத்துக்கிட்டு அந்த ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணியை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வந்து பாத்திரத்தில் வந்து நான் தண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அதில் மூக்கிரட்டையை வந்து இந்த கட் பண்ணி போட்டிருக்கேன். பெருஞ்சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை வந்து நல்லாவே நான் வத்த விட்டுட்டு அந்த ரெண்டு கிளாஸ் தண்ணியை வந்து நான் ஒரு கிளாஸ் தண்ணியாக வந்து நான் வந்து ஆக்கணும். ஆக்கிட்டு நாங்கள் ரெண்டு பேருக்கு வந்து இதை நான் கொடுக்க போகிறேன். அதனால வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணியை வந்து ஒரு கிளாஸ் தண்ணியாக ஆக்கணும். இங்கே பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த தண்டுகள்லாம் கூட நான் விடலை, எல்லாத்தையுமே கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா வந்து சூப்பு வச்சு ஒரு கிளாஸ் ஆன உடனே நம்ம குடிக்கலாம். இது எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து நல்லா காய்ச்சி வச்சாச்சு, இந்த சூப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை வடிகட்டிடலாம். இதுதான் வந்து மூக்கிரட்டை சூப்பு. இதை நான் வந்து ரெண்டு கிளாஸ் இதை ஊற்றுனேன். இப்போ இதை வந்து ஒரு கிளாஸ் ஆக்கியிருக்கேன். இதை நாங்கள் ரெண்டு பேர் குடிக்க போகிறோம்.
இந்த மாதிரி ரெடி பண்ணி இந்த சூப்பை வந்து நீங்கள் டெய்லி காலையில் குடிச்சிருங்க. 48 நாள் வந்து இந்த சூப்பை வந்து குடிக்கணும். 48 நாள் குடிச்சிட்டு இது வந்து வெறும் வயிற்றில் தான் வந்து காலையில் வந்து நம்ம குடிக்கணும். 48 நாள் வந்து வெறும் வயிற்றில் வந்து நீங்கள் இதை குடிச்சிங்கன்னா இதனுடைய பயன்களை பற்றி நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. நம்ம எல்லா ஏ டு இசட் நம்ம உடம்புல உள்ள எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்து இது ஒரு நல்ல வந்து மருந்தாக இருக்குது. இதை தவறாமல் குடிங்க. இதே மாதிரி ஒரு அடுத்த வீடியோவில் நம்ம அழகான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.